சிவகாசியில் இந்த ஆண்டு நடைபெற்ற பட்டாசு தீ விபத்துகள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். தரைமட்டமானதோடு 17 அறைகள் பலத்த சேதமடைந்தன. தீயை பார்த்த தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர்பலி தவிர்க்கப்பட்டது. கடந்த மே மாதம் 21ஆம் தேதி டி மாநகசேரியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் படுகாயமடைந்தனர். அதே மாதம் 31ஆம் தேதி ஏற்பட்ட விபத்தில் கட்டிடம் தரைமட்டமானதோடு இடிபாடுகளில் சிக்கி தொழிலாளி உயிரிழந்தார். ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாரநேரியில் தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 அறைகள் தரைமட்டமானதோடு இடிபாடுகளில் சிக்கிய 2 தொழிலாளர்கள் மரணமடைந்தனர். ஜூலை 30ஆம் தேதி ஆனைக்குட்டம் பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் மூலப்பொருட்களும் பட்டாசுகளும் வெடித்து சிதறியதில் கட்டிடம் தரைமட்டமானது. ஜூலை 2ஆம் தேதி நாரணாபுரத்தில் உள்ள பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து சேதமடைந்ததோடு அருகில் இருந்த வீடுகளும் பாதிக்கப்பட்டன. இந்த மாதம் 7ஆம் தேதி பேரடிப்பட்டியில் பட்டாசு குடோனில் ஏற்பட்ட விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்து சிதறின. இந்த நிலையில் நேற்று நாராயணபுரத்தில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர், 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர்.